ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நல்லா ரைஸ் வந்து விறகு கட்ட மாதிரி இல்லாமல் நல்லா பசுமையாக பிரியாணி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சில பேர் பிரியாணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து அந்தளவுக்கு வேகவே செய்யாது அது ஏன்னு பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான முறையில் நம்ம ரைஸை வேக வச்சு எடுக்கணும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மில்லி ஆயில் எடுத்திருக்கோம் இதுக்கு பிரியாணிக்கு தேவையான ஒரு முந்நூறு கிராம் அளவு பல்லாரியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம் முந்நூறு கிராம் பல்லாரியை இது கூட கலந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் முக்கியமாக பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா அந்த பல்லாரி வந்து நல்லா பச மாதிரி நல்லா வெந்து வரணும் நிறைய பேர் பல்லாரியை போட்டுட்டு சட்டுன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்லி குயிக்காட் இது பண்ணுறாங்க அப்படி பண்ணிங்கனாலே அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே போயிடும் முக்கியமாக அந்த பல்லாரியை எந்தளவுக்கு குக் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம ஒரு கையளவு மல்லி புதினாவை நறுக்கி வச்சுருக்கோம் அதை இது கூட நம்ம கலந்துக்கிடலாம் இந்த மல்லி புதினா கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு இரநூறு கிராம் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு மிளகாய் மட்டும் நல்லா கீறி ரெண்டாக கீறி வச்சிருக்கோம் அதையும் இது கூடால் நம்ம சேர்த்துக்கலாம் இது இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது நல்லா வேகிறதுக்காக நம்ம இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இந்த இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காமணி நேரம் நல்லா இது வெந்து வரட்டும் காமன் நேரத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து இப்போ விறகு அடுப்பில் வச்சுருக்கேன் அதனால் ஒரு காமன் நேரம் சொல்கிறேன் இதே நீங்கள் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் போதும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு ஒரு இரநூறு கிராம் அளவு இஞ்சி பூண்டு விழுது இதில் நம்ம சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுமே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்காக நம்ம விடாது கிளறிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தேவையான ஒரு மூணு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இது கூடவே பார்த்திங்கன்னா பிரியாணி பொடி அதாவது ஒரு கிலோவுக்கு நம்ம பிரியாணி பொடி எவ்வளோ போடணுன்னா ஒரு அரை பாக்கெட் அளவு பிரியாணி பொடி இதுக்கு போடணும் அரை பாக்கெட் அளவு பிரியாணி பொடிக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் போட்டால் போதுமானது இந்த மூணையுமே நீங்கள் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க மிக்ஸ் பண்ணும்போது அந்த பிரியாணி மசாலாவில் உள்ள ஸ்மெல் போகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு நூறு மில்லி அளவு தயிர் எடுத்துக்கிடுவோம் தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் பிரியாணிக்கு வந்து இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா குழஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி வரணுன்னு மசாலா இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு குழஞ்சி மசாலா நல்லா வெந்து வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுமே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஒரு கிலோ கறியாக இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான் இப்போ நம்ம கறியை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மசாலா பிடிச்சி வரும் இந்த டயத்தில் நம்ம வந்து தண்ணி அளவு வந்து எவ்வளோ ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு லிட்டர் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ நம்ம சிக்கன் எடுத்திருக்கோம் இந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு தண்ணி எவ்வளோ இப்போ நம்ம கறியை வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு லிட்டர் தண்ணி மட்டும் நம்ம ஊற்றுறோம் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வர்ற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம் லைட்டாக தண்ணி வற்றி வரணும் அந்த டைம் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ கறி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நம்ம இப்போ ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறோம் மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு லிட்டர் ஃபஸ்ட்டு வந்து கறியை வேக வைக்கிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி கறி இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதாவது குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வெந்து வற்றி வரணும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கரெக்டாக ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றோம் இந்த ரெண்டு லிட்டர் தண்ணி அப்புறமா நம்ம கொதி வர்றது வரை வெயிட் பண்ண போகிறோம் அதாவது ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்ல நல்லா கொதிக்கணும் அந்த கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஆல்ரெடி அதாவது நனையை போட்டு வச்சுருக்க தாளம்பு அரிசியை இதெல்லாம் நம்ம கலக்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து முக்கியமாக வந்து நல்லா வெந்து வரணும் இதுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி போடுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது நம்ம இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா அரிசியை போடணும் இதே பாஸ்மதி அரிசின்னா குறஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது நம்ம அரிசியை போடணும் இதை பார்த்திங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க அதாவது இதை பண்ணாமல் அரிசி அந்த டைமே கழுவி அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த அரிசி வந்து வெ வெந்து வரும் ஆனால் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சாஃப்டாகவும் பதமாகவே இருக்காது அது பார்த்திங்கன்னா விறகு கெட்ட மாதிரி ஆயிரும் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பாஸ்மதி அரிசினா ஒரு ஃபோர் ஹவர்ஸும் இல்லை தாளம்பரி அரிசியில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு டூ ஹவர்ஸும் நல்லா நனையாக போட்டிங்கன்னா பிரியாணி வந்து ரொம்பவே மெதுவாக சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் வற்றி இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம இனி இதை நம்ம தம் குட்ட வேண்டியது தான் இப்போ நம்ம நம்ம நான் வந்து விறகு அடுப்பில் வச்சுருக்கறதுனால தம் குட்டுறது ரொம்ப ஈஸியாயிடுச்சு மேலே வந்து இப்போ ஒரு பிளேட் போட்டு அதில் கங்கல் அள்ளி அப்படியே தம் குட்ட வேண்டியது தான் நீங்கள் வந்து வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தோசைகளில் வச்சு தம் குட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கங்கல மேலே போடுறது மூலமாக குறஞ்சது ஒரு பத்து நிமிஷம் தம் கட்டினிங்கனாலே போதும் பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போது தம் குட்டி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நூறு மில்லி நெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக நம்மளுக்கு தேவையான பிரியாணி ரொம்பவுமே பார்த்திங்கனாலே தெரியும் சோறுக்கு சோறு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக குழஞ்சி வந்துருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான பிரியாணி நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னானே தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்துருக்குன்னு சில பேர் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே விறகு கெட்ட மாதிரி கல் மாதிரி இருக்கும் அரிசி அந்த மாதிரி இல்லாமல் நல்லாவே சூப்பராக சாஃப்டாக வந்துடுச்சு அதனால் மறக்காமல் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே அரிசியை ஊற வச்சு ட்ரை பண்ணுங்கள் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்